Hi friends, இன்னைக்கு பருப்பு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம் friends. ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இத க்ளீன் பண்ணிட்டு வந்தறலாம். இது பருப்பு ரசனால கொஞ்சம் பருப்பே போதும். 4-5 பூண்டு பல்லு சின்ன வெங்காயம் கண்டிப்பா இதுக்கு போட்டே ஆகணும். 2 தக்காளி ஜீரகம் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுக்கோங்க. 5 விசில் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். பருப்பு 5 விசில் விட்டு நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து தாளிச்சுக்குவோம். எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு தான் இந்த ரசத்தை ரொம்ப டேஸ்டா ஆக்க போகுது, வாசனையாவும் ஆக்க போகுது. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரசத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளிய ஊற்றிக்குவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான முழுமையான உப்பையுமே இப்பயே சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த புளி தண்ணி கொதிச்ச உடனே நம்ம பருப்பு தண்ணியை சேர்த்துக்குவோம். முதல்ல பருப்பு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. பாத்தீங்களா, பருப்பு நல்லா வெந்திருக்கு. நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டதுல இப்ப நல்லா கடைஞ்சு விட்டு அதுல ஊத்திக்குவோம். நல்லா கடைஞ்சாச்சு. இப்ப ரசத்துல ஊத்திக்குவோம். பாத்தீங்களா, நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப வந்து இந்த பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்குவோம். லைட்டா கொதிக்கவும் அப்படியே நுரையும் கட்டி வருது பாத்தீங்களா. அப்படியே கொத்தமல்லி நீங்க இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா கொத்தமல்லி போடணும். பாத்தீங்களா, லைட்டா நுரையும் கட்டிடுச்சு, லைட்டா கொதிக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லிய போட்டு இறக்கிருங்க. நம்மளோட பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.